ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலையன்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீக்கான எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதிகமாக வரலாம் இல்லை ஒரு சில இடத்துல உங்களுக்கு மார்க்ஸ் வர வேண்டிய இடத்துல மார்க்ஸ் போடாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற டவுட்டில் நீங்கள் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுறாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் ஃபோட்டோ காப்பிலே அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட்லாம் கொடுத்தாங்க நீங்கள் ஃபோட்டோ காப்பிலாம் வாங்கி செக் பண்ணியிருப்பீங்க இப்போ ரீவல்யூஷன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருப்பீங்க கன்ஃபார்ம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பீங்க ஸோ ரீவலேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ரீவலேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் ரிவலேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க இல்லை வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரீவலேஷன் ரிசல்ட் எப்போ வரும் ரீவலேஷன் ரிசல்ட் போன டைம் எப்படிலாம் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற நான் உங்களுக்கு க்ளியராக காட்டுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துன்னா பார்த்திங்க அப்படின்னா நனையன்ஸில் படிச்ச நவம்பர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கான ரீவலேயே ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ரிவலேஷன் அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்கள் காலேஜ்லேயே வந்து ஒரு ஃபேகல்ட்டி மெம்பர் இருப்பாங்க ஸோ அதாவது வந்து அந்த சப்ஜெக்ட்டை வந்து எடுத்திருப்பாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேப்பரை வேல்யூ பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிவலேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸ்பர்ட் இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து ரிவலேயேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நானூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ காப்பிக்கு முந்நூறுரூவா பே பண்ணிருப்பீங்க ஸோ மாதிரி வந்து லாஸ்ட் டேட் என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டின் மேல இருந்து எயிட்டின் மே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த எயிட்டின் மேல உங்களுக்கு ஃபோர் பி எம்மோட வந்து அந்த போர்ட்டல் க்ளோஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பி வச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நீங்கள் ரீவலேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே ஒரு ஃபேகல்ட்டி மெம்பர் உங்கள் காலேஜில் இருப்பாங்க ஸோ அவங்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் கோட் வந்து ஆஃபீஸ் ஆஃப் சிஓ ஓன் சிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க அதை வச்சிருந்தா தான் பார்த்திங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த வெப்சைட்டில் தான் உங்களால் வந்து ரிவலேஷன் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதை வந்து உங்கள் காலேஜில் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அஞ்சு பேப்பருக்கு வந்து ரிவல்யூஷன் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷெடியூலில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நீங்கள் நானூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்து மேலேருந்து மே வரைக்கும் ஃபோர் பிஎம் ஓட போட்டுக்கலாம் சார்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு ரிவல்யூஷன் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் காப்பி செக் பண்ணோன்னே உங்களுக்கு மார்க்ஸ் வரும்னு தெரிஞ்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா மார்க்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் அதை விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மார்க்ஸ் வந்துடும் ஸோ எனக்கு டவுட்டாக இருக்குது அப்புடின்னாலும் கான்ஃபிடென்ட்டாக மேபி சான்ஸ் இருக்குது வரதுக்கு அப்படின்னாலும் அப்ளை பண்ணிடுங்க ஸோ எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா மேபி நீங்கள் ட்ரை பண்ணுற இப்பெல்லாம் அரியர் எழுதிட்டு போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டவுட் இருக்கும் ஸோ ரீவல்யூஷன் ரிசல்ட் வரும் எக்ஸாம் வர ஜூன் சிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்துருமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஸோ போன லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மே டுவெண்ட்டி த்ரீல ரெகுலேஷன் டுவெண்ட்டி ஒன் பிஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹெச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரீவல்யூன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நம்மளுக்கு வந்து அதே டேட் மாதிரி ஸோ டுவெண்ட்டி நைன் நவம்பர்லேருந்து ஃபோர்த்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ப்ரொசீஜர் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து ஒரு நைன்டீன் டேஸ் கழிச்சு டுவெண்ட்டி த்ரீ டிசம்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதே கால்குலேஷனை நீங்கள் இப்போ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டீன் மேலேருந்து எயிட்டீன் மே வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அந்த எயிட்டீன் மேலேருந்து ஒரு நைன்டீன் டேஸ் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு சிக்ஸ்த்து ஜூன் வரும் ஆனால் உங்களுக்கு சிக்ஸ்த்து ஜூன் எக்ஸாம் இருக்குதுனால அதுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆனால் எல்லாருக்குமே வந்து உங்கள் வந்து உங்களுக்கு டேட் விட்டுருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ ஆனால் சீக்கிரமாக வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இங்கே வந்து ரிலேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பிஜி ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி பர்டிகுலர் இருக்கவங்கள்ட்ட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு அவங்களுக்கு தான் ரிவலேஷன் ப்ரொசீஜர்லாம் அனௌன்ஸ் பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க இந்த டைம் வந்து எல்லாருக்குமே இருக்கனால எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆனால் ஸ்வாராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டினில் ஒரு ஃபோர்ட்டீன் டேஸ்க்குள்ளே பப்ளிஷ் ஆனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸாம் வரக்குள்ள ஸோ நீங்கள் ரிவலேஷனுக்கு அப்ளை பண்ண போறீங்களா இல்லை அரியர் எக்ஸாம் எழுத போறீங்களா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள மாதிரி நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு டிசிஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியாவாக கிடைக்கலாம் ஸோ அதனால் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி அப்படினு சொப்படா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்